இன்றைய சிந்தனைக்கு எண்ணம் ஆராய்தல் அளிக்க இருப்பவர் ஞானாசிரியர் அருள்நிதி நாகராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வல்லமுடன் அம்மா. வாழ்க வல்லமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. தலைப்பு எண்ணம் ஆராய்தல். நமது ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள மனவள கலையில் அகத்தாய்வில் முதல் பயிற்சி எண்ணம் ஆராய்தல் பயிற்சியாகும். எண்ணம் அனுபோக அனுபவங்களின் பிரதிபலிப்பு. மனம் வெளி நிகழ்ச்சிகள் மற்றும் பொருட்களோடு தொடர்பு கொண்டு ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்தலே தான் நம்ம எண்ணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் எண்ணம் வந்து வேற்றுமைகளை ஒப்புமை உணர்வால் கால தூர பருமன் வேகம் என்ற இந்த நான்கு அளவுகளை கொண்டுதான் கணிப்பதுதான் எண்ணம் ஆகும். ஓர் இயக்கம் எவ்வளவு நேரம் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை குறிக்கும் அளவு காலமாகும். ஓர் இயக்கத்திற்கும் அது நிகழ்கின்ற அதே காலத்தில் நிகழ்கின்ற இன்னொரு இயக்கத்திற்கும் நடுவில் உள்ள இடைவெளி தான் தூரமாகும். ஓர் இயக்கம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு ஒரு விரைவு இருக்கிறது என்று பொருள். அவ்விரைவு தான் வேகமாகும். ஓர் இயக்கம் இயங்குவதற்கும் இடம் வேண்டி இருக்கிறது. அந்த இடம் தான் வந்து அந்த அவ்வியக்கத்தின் பருமனாகும். நல்ல எண்ணங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு எண்ணம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ உயிர் உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்காமல் இருக்கும் எண்ணங்கள் தான் வந்து நல்ல எண்ணங்கள் ஆகும். அதுவே துன்பம் விளைவிக்கிற எண்ணங்கள் வந்து தீய எண்ணங்கள் ஆகும். இப்போ எண்ணம் வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அந்த தீய குணங்களா ஆகுது. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம். அதுவே வந்து எண்ணம் தனது சிறப்பு உணர்ந்து அந்த உயர்வு பெறும் பொழுது வந்து அது வந்து முறைய வந்து நற்குணங்களா மாறுது. என்னன்னா, நிறை மனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, நேர்நிறை உணர்வு, மன்னிப்பாக மாறுது. இப்போ நல்ல எண்ணங்களையே நாம விரும்பி எப்போது மனதுல வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் தான் தோன்றும். அதே மாதிரி நம்மளையும் வாழ்த்திக்கிட்டு இருக்கலாம், பிறரையும் வாழ்த்தலாம், இந்த வையகத்தையும் நம்ம வாழ்த்தி கொண்டிருக்கலாம். அதே மாதிரி எப்பவுமே எண்ணத்தை வந்து ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் தான் வந்து ஞானி. எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின் திருக்குறள். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் என்ன எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே நடக்கும். ஞான களஞ்சிய பாடல். எண்ணமே ஒரு நாடக மன்றம் போல், எண்ணமே அதில் எண்ணற்ற நடிகர்கள், எண்ணமே அதை பார்ப்போர் ரசிப்போர், எண்ணமே அதன் நிர்வாகி உடையவன். இந்த நாடகத்திற்கான மேடையும் மனம்தான். இதில் நடிப்பவர்களும் நாடகத்தை இயக்குவதும் அதே மனம்தான். இதன் கதை, வசனம், மனதிலிருந்து வரும் பலவிதமான எண்ணங்கள், இங்கு மனமேதான் வந்து பார்வையாளனாகவும் பார்க்கப்படுவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கிறது. இந்த ஞான களஞ்சிய பாடல் மூலமா சுவாமிஜி நமக்கு சிறப்பா விளக்கியிருக்காரு. மனம் வந்து ஜீவகாந்த அலை. மனம் வந்து மூளை வழியாக இயங்குகிறது. எண்ணம் வந்து நமக்கு இரண்டு வேலைகளை செய்யுது. என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஐம்புலன்கள் மூலமா வெளி உலக சூழ்நிலைகளை நம்ம வந்து அதை சுருக்கி கருமயத்துல பதிவு செய்யுது. இன்னொரு வேலை என்னன்னா, கருமயத்தில் இருக்கிற அந்த பதிவு வந்து மூளை கொண்டு வந்து நமக்கு வந்து எண்ணமா விரிச்சு காட்டுகிறது. இப்போ விதை விதைத்தவன் உறங்கி விட்டாலும் விதைகள் வந்து உறங்குவதில்லை. இப்போ விதை விதைச்சிடுறோம், அதை நம்ம மறந்தே போயிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தா அது வந்து விதை வந்து முளைச்சி செடியா நமக்கு வந்து எடுத்து காமிக்கும். அதே மாதிரிதான் மனம் ஒரு முறை பதிவு செய்துச்சுன்னா மீண்டும் எண்ணமாக நமக்கு எடுத்து காட்டி கொண்டே இருக்கும். மனம் வந்து ஜீவகாந்த அலை ஆகியால் அலை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த மன அலைச்சூழல் எந்த ஒரு மன அலைச்சூழல அது பதிவு செய்தோமோ அதே மன அலைச்சூழல் விரைவு நமக்கு மீண்டும் வரும்போது அது வந்து மனம் வந்து எண்ணமாக எடுத்து காட்டுகிறது. நிறைய நிலையே தான் வந்து நமக்கு மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது. மனதில் வந்து ஒரு 10 படிநிலைகள் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இன்னும் மனதின் வந்து ஒரு 10 படிநிலைகள் ஆகும். இப்போ எண்ணத்தின் சிறப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, எண்ணத்தை அடக்க நினைத்தால் அது வந்து அலையும், அறிய நினைந்தால் அடங்கும். எண்ணத்தை வந்து ஆராய வேண்டும். அந்த எண்ணத்தாலதான் வந்து நம்மளால வந்து அந்த ஆராய்ச்சியை நம்ம வந்து பண்ண முடியும்.
அவரவர் வாழ்க்கையின் சிற்பி, அவரவர் எண்ணங்களே. நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் தான். ஒருவர் எண்ணமே அவர் எண்ணத்திற்கு நீதிபதியாகவும் இருக்கும். எண்ணத்தை அறிந்து கொள்ள அவரவர் எண்ணத்தால மட்டும்தான் முடியும். ஓ, வேண்டாத தீய எண்ணங்களை ஒதுக்க ஒதுக்க நம்மளுடைய மனம் வந்து உயர்கிறது. உயர்ந்த எண்ணங்களே நமக்கு வந்து தோன்றும். இப்ப தீய எண்ணங்களை மனதுல இருந்து தேக்கி வச்சுட்டோம்னா அது வருங்கால சந்ததிகளையும் பாதிக்கும். நம்மளோட மட்டும் போகாம நம்மளோட சந்ததிகளையும் பாதிக்கும். தீய எண்ணங்களை எண்ணாமல் இருக்க வேணும் அப்படின்னும் போது அந்த எண்ணம் வந்து எண்ணிட்டோம்னா அந்த எண்ணம் திருப்பி திருப்பி நமக்கு வந்துகிட்டேதான் இருக்கும். எப்படின்னா, இப்ப மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மருந்து எடுக்கும் போது அந்த குரங்க ஞாபகம் வரும். அது மாதிரி அந்த தீய எண்ணங்களை நம்ம வந்து எண்ணிட்டோம்னா திருப்பி திருப்பி நமக்கு வந்து அது எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த எண்ணத்தை விரட்டணும் விரட்டணும் போது மேலும் நம்ம வந்து அது வந்து உறவு கொள்றோம். அப்போ ஒரு எண்ணத்தை எண்ணி விட்டு விட்டாலும் கூட அவ்வெண்ணம் ஆற்றல் வந்து ஒத்த தரமுடைய இன்னொருவர் உள்ளத்துல புகுந்து செயலுக்கு வந்துவிடும். உள்ளத்தால் உள்ளதும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் என்று திருக்குறள். தீய எண்ணங்கள் மனதிலே திரும்ப திரும்ப பிரதிபலித்து உடற்செல்களையும் தூண்டி உந்துதலையும் செயலாக்க வேகத்தையும் உண்டு பண்ணி செயலுக்கு கொண்டு வந்துள்ளோம். அதனால நம்ம வந்து இந்த தீய எண்ணங்களை வந்து நம்ம எழுச்சி பெறாம வந்து அதை விட்டு ஒதுக்கி ஆராய்ச்சி பண்ணி நம்ம சங்கல்பம் போட்டு எடுத்துடணும் அந்த தீய எண்ணங்களை. இப்போ எண்ணம் எப்படி நமக்கு எழுதுன்னா அதுக்கு 6 காரணங்கள் இருக்கு. தேவை, பிறர் மன தூண்டுதல், பழக்கம், கரு அமைப்பு, சூழ்நிலை, தெய்வீகம். இப்படி 6 எண்ணத்தினாலதான் நம்ம 6னாலதான் நமக்கு வந்து எண்ணங்கள் தோணும். இப்போ தேவை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து பசி எடுக்குது, உடனே உணவின் மேல எண்ணம் நமக்கு செல்கிறது. இது தேவையால எழுச்சி பெற எண்ணம். பழக்கம் அப்படின்னும் போது எப்பவுமே வந்து காலையில எழுந்த உடனே ஒரு டீ காஃபி சாப்பிடணும் அப்படின்ற பழக்கம் வந்துச்சுன்னா எழுந்த உடனே நமக்கு அந்த எண்ணம் தோன்றும், டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சூழ்நிலை அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு மனவளக்கலை மன்றத்துக்கு நண்பர் மூலமா போகும்போது அங்க எல்லாரும் தவம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளும் தவம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும். இது சூழ்நிலையில வர்றது. பிறர் மனம் தூண்டுதல் அப்படின்றது, ஒரு வியாபாரி ஒரு பழம் வித்துட்டு இருக்காரு, நம்ம அந்த வழியா போவோம், நம்ம வாங்க வேணாம் தான் நினைப்போம். அந்த வியாபாரியோட எண்ணத்தை மூலமா வந்து நம்மளை வந்து அந்த பழம் வாங்க வச்சிருவாங்க. இது வந்து பிறர் மன தூண்டுதல். அதே மாதிரி கரு அமைப்பு அப்படின்றது வந்து முன்னோர்கள் வந்து அவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த அதனுடைய அந்த எண்ணம் வந்து வருங்கால சந்ததியர் ஒருத்தர் மூலமா வந்து நிறைவேறி அங்க வந்து நிறைவேறும். அந்த வந்து பள்ளிக்கூடம் கட்டுற வேலை இது வந்து கரு அமைப்பால் வந்து நிறைவேற எண்ணம். அது தெய்வீகம் அப்படின்றது சமுதாயத்துல இருக்கிற எல்லாருமே வந்து நினைப்பாங்க நம்ம ஊர்ல ஒரு கோயில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி நினைக்கும் போது அது ஒருத்தர் ஒரு மனசுல போயிட்டு அது வலுவா எண்ணம் பெற்று அந்த அவர் மூலமா அந்த வந்து அங்க வந்து ஒரு கோயில் கட்டி நிறைவேற்றுவாங்க. இது வந்து தெய்வீகத்தால வந்து வர்ற எண்ணம். இந்த மாதிரி வந்து வர்ற எண்ணங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் செயலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வரணும். தீயவையா இருந்தா அது சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த எண்ணம் எழுச்சி பெறாமல் காப்பேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம முறையா வந்து சங்கல்பம் போட்டு அதை வந்து செயலுக்கு வராமவே நம்ம சங்கல்பம் போட்டுக்கணும். இந்த மாதிரி வந்து நமக்கு சுவாமிஜி வடிவமைத்திருக்காரு. எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சி மூலமா பண்ணி நம்ம நல்ல எண்ணங்களையே செயலுக்கு கொண்டு வந்து நல்ல செயல்களையே சொல்லுவோம். எண்ணம் தான் சொல்லாமாது, சொல்லுதான் செயலாமாது, செயல் தான் வந்து அதனால விளைவு வருது. இது மாதிரி நம்ம எண்ணத்திலேயே நம்ம ஒழுங்குபடுத்திட்டோம்னா நம்ம சிறப்பா வாழ்க்கை வாழலாம் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு சிந்தனை. எண்ணத்தை ஆராய்வு. அடுத்தது ஞானக்களஞ்சியம் பாடல் மற்றும் விளக்கம் அளித்து ஞானாசிரியர் அருள்மிகு ஆடல் நாயகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சியம் பாடல் 1526. இயற்கையின் உச்சமே எண்ணம் அப்படின்ற ஒரு தலைப்புல நமது குருபிரான் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அதையே இன்று பார்ப்போம். இயற்கையோ எண்ணத்தையோ தவிர்த்து ஏதேனும் பொருள் நிகழ்ச்சி உள்ளதோ சொல்வீர்.
முயற்சியெல்லாம் இயற்கை என்ற எல்லைக்குள்ளே மோதி முட்டி இன்ப துன்பம் காணவேயாம். பயிற்சி, பழக்கம், வழக்கம், பகுத்து ஆராயும் பண்பு இவையுள்ள மனித இனத்தில் பல்லோர் அயர்ச்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்தால் அமைதி உலகில் விளையும் வரும் காலத்தில் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இப்போ அம்மா நாகராணி அம்மா நடத்தினாங்க எண்ணம் ஆராய்தல். அப்போ எண்ணம் எப்படி தோன்றுது, எண்ணம்னா என்ன அப்படின்ட்டு ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி அந்த தோற்றம் எங்க இருந்து எந்த மூலத்துல இருந்து வருது அப்படின்னா அது இயற்கை என்பது. அப்ப இயற்கை என்ற மூலத்துல இருந்துதான் எண்ணம் பிறக்கு. இயற்கையே எண்ணம், எண்ணமே இயற்கையாக வரும். நாம இதை நினைச்சு பிளான் பண்ணி எதையாவது என்றோமா அப்படின்னா எண்ணம் தானாக வருது, அதற்கு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அது சொல்லாகவோ செயலாகவோ நடக்கிறது. அப்போ விளைவு வருது. அப்ப விளைவுக்கு மூலம் செயல், செயலுக்கு மூலம் சொல், சொல்லுக்கு மூலம் எண்ணம், எண்ணத்துக்கு மூலம் இயற்கையே அப்படின்னு சொல்லலாம். இயற்கை அப்படிங்கிறது நம்மளுடைய குருபிரான் என்ன அதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இயல்பு வகை, இயல்பாக எழும் ஒன்று. அதை தவிர்க்க முடியுமா அப்படின்னா அதை தவிர்க்க முடியாது. தான் பிறந்து 3 வயது முதல் அந்த உயிர் உடலில் உள்ள வரை எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். எண்ணம் முடிஞ்சா ஒண்ணு மகானாகணும், இல்லைன்னா ஒரு கோமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலைக்கு போயிடும். சரி, நம்ம முயற்சி எடுத்து இந்த எண்ணத்தை வந்து மாற்றுறோம் அப்படின்னு சொன்னா அந்த முயற்சியும் எங்க இருந்து வரணும் அப்படின்னா அதுவும் அந்த இயற்கையாக ஒரு தோன்றுதலே அப்படின்னு சொல்றாங்க. முயற்சி எடுக்கணும், எடுத்தாலும் அதுவும் இயற்கையாக தான் இருக்கும். சரி, அதுல இன்னும் என்ன அப்படின்னு சொன்னா மேலே சென்று முட்டி மோதி இன்ப துன்பம் ஏற்படும். முயற்சி எடுக்கிறோம், அதுலயே முட்டி மோதி இன்பம் துன்பம் ஏற்படுதே தவிர ஒன்று அமைதி அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை அந்த 3வது நிலை எல்லாம். அப்ப நாம இந்த இடத்துல என்ன செய்யணும்னு மகான் சொல்றாரு அப்படின்னா நடப்பதெல்லாம் இறை செயல். அம்மா ஒரு பாடல் சொன்னாங்கல்ல, என்னமே ஒரு நாடக மன்றம் போல், அதுல நான் நடிகன். பார்க்கிறது, பார்க்கப்படும் பொருள், பார்ப்பவன் அனைத்துமே எண்ணம் அப்படின்னு நல்லா விரிவா சொன்னாங்க. அந்த நிலையில அவன்தான் ஆட்டிவிக்கிறான். அததான் கண்ணதாசன் சொன்னாரு, ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ கண்ணா அப்படின்னு. அதே தான் பக்தி மார்க்கத்துல சொன்னாங்க, அவன் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா. நீ முயற்சி எடுத்து அதை தடுக்கிறேன்னு நினைக்கிறிய, உன்னோட ஆணவம் பெரிதா, அதுல நடத்துது. அப்ப நடத்துறதுக்கு தக்கன நாம இசைந்து போவதுதான் மனித பிறப்பு அப்படிங்கிறாரு. அதையேதான் நமது மகரிஷி சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறாரு. அந்த சும்மா இரு எப்ப வரணும் அப்படின்னா அது 5வது ஸ்டேஜ். முதல்ல உடலை சரியாக வைக்க உடற்பயிற்சி, 2வது மனதை சரியாக வைக்க மனப்பயிற்சி, 3வதாக அகத்தாய்வு பயிற்சி, அதுக்கப்புறம் உயிரை சரிப்படுத்த காயக்கல்ப பயிற்சி, 5வதாக ஆன்மாவை சுத்தப்படுத்தும் மௌனம் என்கிற மௌன பயிற்சி. அப்ப அந்த மௌனம் அப்படிங்கறதுல வரும்போது சும்மா இரு சொல்லற அப்படின்ற இதையே தான் இன்னொரு சித்தர் சொல்றாரு, இன்று வருமோ நாளை வருமோ இனி என்று வருமோ சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு மேல ஒரு சக்தி, அந்த இறை சக்தி நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, பொருளல்லவற்றை பொருள் என சொல்லும் மருளென்னும் மானா பிறப்பு. இந்த பிறப்புல நடக்கிறதெல்லாம் ஒரு பொருளே இல்லை, அவன் நடத்துறானே அதுதான் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நமது பாரதி என்ன சொல்றாரு, இதெல்லாம் அற்பமாயைகளோ இவற்றுள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அனைத்தும் சொப்பனங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக எண்ணம் அப்படிங்கிறது இயற்கை என்ற மூலத்தில் தானாக எழும் இன்ப துன்பம் தந்து முடிவில் இறுதியில் அமைதி என்பதை தரும். அதற்காக நாம என்ன செய்யணும்னு நமது மகான் சொல்றாங்க அப்படின்னா, பயிற்சி எடுத்து பழக்கத்தை ஆராய்ந்து வழக்கமாக மாற்றி பகுத்து அறிந்து அயர்ச்சியின்றி அப்படின்னு அங்க ஒரு வார்த்தையை போடுறாங்க, அதுதான் தொடர்ச்சியாக. அப்போ நாம ஒரு தடவை செய்யறோம், அதை விட்டு விடக்கூடாது. அதுல அயர்ச்சியின்றி தொடர்ந்து செஞ்சு
அதை பகுத்து உணரும் பகுத்தறியும் ஆராய்ச்சி அறிவை வைத்து பகுத்து உணர்ந்து அந்த பகுத்து உணர்ந்தால் மட்டும் முடிந்து விடாது அதில் தொகுத்து உணர்வு அதான் வேதாத்ரி மகர்ஷி பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பகுத்து உணர்ந்து அதை தொகுத்து உணர்ந்தல் அப்படின்னா என்ன அதை என்னுடைய பழக்கமாக கொண்டு வருதல் என்னுடைய செயலாக மாற்றிக்கொள்ளுதல் எண்ணம் சொல்லாக நின்று விடாமல் அதை செயலாக மாற்றும் பொழுதுதான் அதற்கு ஒரு நல்லதொரு விளைவு என்ன விளைவு கடைசி மூன்றாவது நிலையான இன்ப துன்ப இன்ப துன்ப நிலை மாறி அமைதி அப்படிங்கிறது வரும் அந்த அமைதி அப்படிங்கிறது தான் நம்மள பேரமைதியாகி அந்த இறை உணர்வுக்கு கூட்டி செல்லும் எதையதான் மேதாத்ரி மகர்ஷி உள்ள எஜுகேஷனுக்குள்ள வந்தவனையே சொல்றாங்க ஒரு முக்கோணம் போட்டு தான் இயற்கை சமுதாயம் இந்த மூன்றின் இணைப்பே மனித வாழ்க்கை வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வகையில் இந்த எண்ணம் பல்வேறு எண்ணங்கள் நல்ல எண்ணம் எது தீய எண்ணம் எது எப்படி ஆராயணம் எல்லாமே அம்மா சொன்னாங்க அதெல்லாம் நாம எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு வேதாத்திரியம் தந்த விளக்கத்தை கடைபிடித்து பயிற்சியை தொடர்ச்சியாக்கி பழக்கத்தை மாற்றுவோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மா சாந்திஜி அம்மா கேக்குதாமா இப்பதாம்மா கேக்குது சொல்லு சரிம்மா தேங்க்யூமா பி பிளஸ் பை த டிவைன் டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி லெவல்ஸ் ஆஃப் மைண்ட் தட் இஸ் த மைண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அட் ஃபைவ் லெவல்ஸ் தட் இஸ் அன்னமய கோஷ மனோன்மய கோஷ பிராணமய கோஷ விஞ்ஞானமய கோஷ அண்ட் ஆனந்தமய கோஷ கோஷ தே ஆர் called as boundaries of the mind. The kosha means sheath or cover. In Tamil, we can say urai. So, the mind lies in the center of these five sheath or cover. And here the imprints occur here. There are five covers already I told. Depending upon the quality of the sheath or cover, the soul remain in a state of contracted forgetfulness or in expanded awareness. So now we shall see about the each koshas. Thus this annamaya kosha, it is the first and outer of the five koshas, first layer of the mind. Here in this annamaya kosha, the mind is contact with the external object through jnanendriyam and karmendriya, which produce action and perception through pleasure and pain. Here, the actions undertaken in this annamaya kosha is according to the needs of the body, like eating, protecting from heat or cold, sleeping, excretion, these all takes place in annamaya kosha. It is in the conscious mind and the imprints are produced in the form of action and perception. The next is manomaya kosha. It refers to the next layer, that is kosha, manomaya kosha. It refers to the mental body. Here, the mind is in an emotional state and it is ruled by the six temperaments like greed, anger, miserliness, immoral sexual passion, vanity, and vengeance. Here the mind is in a forgetful state
and it occurs in the subconscious mind. Here the imprints are sensory perception and they are expanded into thoughts. The next is pranam. பழகு வல்லமுடன்மா மீட் ஆயிடுச்சுமா? இப்ப கேக்குதாமா? பிராணமய கோஷம் கேன் ஆல்சோ பி பேசிட்டுதான் இருக்க, பேசிட்டுதான் இருக்க, கேக்குதுங்களாமா? கேன் பி டிஃபைன்ட் அஸ் பிராணா வித்இன் தி அன்னமய கோஷம். Here the mind stops to expand through the sense organs and begins to shrink into the life energy for realization of higher level. Next is the Vijnanamaya Kosha. It is also called as wisdom body. And it is associated with total awareness. The mind begins to realize the connection between the body and life energy, the life energy and the universe, and then the nature of the energy particles which forms the the basis for the stars and planets and the order of function, everything. So this intellect keeps on thinking. This is Vijnanamaya Kosha. Next is Anandamaya Kosha, that is sheath made up of bliss. It is at the super conscious level. Here the mind travels beyond the universe and become one with the absolute, that is Anandamaya Kosha. So thus perfection is a journey from Annamaya Kosha to Anandamaya Kosha, which is achieved through practice by doing Duryodhana meditation. Thank you ma, be blessed by the divine.